வணக்கம். நம்ம 5ஆம் வகுப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் பாடத்தில் வாழ்த்து பாடல் பார்க்க போகிறோம். தமிழில் வாழ்த்து பாடல் பார்க்க போகிறோம். இந்த வாழ்த்து பாடல் எழுதினவங்க யார் அப்படின்னா, மகாகவி பாரதியார். இவங்க இதை எழுதினது மகாகவி பாரதியார். முத அவருடைய குறிப்பு பார்த்துக்கலாமா? அவரோட பேர், இயற்பெயர், எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது ஆசிரியர் குறிப்பில் பார்த்துக்கலாம். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள், மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார். மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய இயற்பெயர். அவர் பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயாபுரம். தூத்துக்குடி மாவட்டம், எட்டயாபுரம். பெற்றோர் சின்னசாமி, லக்குமி அம்மையார். அவங்களுடைய அப்பா அம்மா யாருனா சின்னசாமி, லக்குமி அம்மையார். சிறப்பு பெயர், அவங்களுக்கு சிறப்பு பெயர் இருக்குது. அவங்கள இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா, மகாகவி தேசிய கவி. மகாகவி தேசிய கவின்னு சொல்லுவாங்க. கவி அப்படின்னா கவிதைன்னு அர்த்தம். அவர் வாழ்ந்த காலம் பாருங்கள், 1882 முதல் 1921 வரை. காலம் என்னது? 1882 முதல் 1921 வரை. அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நூல் தான் பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகியவை. என்னென்னது? பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள், அவர் இயற்றிய கவிதை நூல்கள். சரியா, பாரதியார் பற்றி இப்போ சிறு குறிப்பு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ வாழ்த்து பாடல் பார்க்கலாம். நம்ம எப்பயுமே எந்த ஒரு செயலை செய்யும்போதும் என்ன செய்வோம்? கடவுளை வேண்டிட்டு வணங்கிட்டு தொடங்குவோம் இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம 5ஆம் வகுப்பு முதல் நாள் வந்திருக்கோம். அதனால் கடவுளை வேண்டிட்டு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். இதுதான் வாழ்த்து பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாரு, பாடலை கவனிங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இன்னொரு தடவை பார்க்கலாமா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனசில் எந்த ஒரு செயலை நினச்சி செய்கிறோமோ அது உறுதியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். வாக்கினிலே இனிமை, வாக்கு அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். வாக்குன்னா என்ன அர்த்தம்? சொல் அப்படின்னு அர்த்தம். சொல் அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு எப்பயும் எப்படி இருக்கணுமா? இனிமையாக இருக்கணும், நல்ல சொற்களை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைவு நல்லது வேண்டும். நினைவு அப்படின்னா என்ன? நம்ம நினைக்கிற காரியம் நல்லதாக இருக்கணும், நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கணும். நெருங்கின பொருள் கைப்பட வேணும். நம்ம எப்பயுமே நல்ல விஷயத்தை பற்றி நினைக்கும் போது நம்ம எந்த பொருளை நம்ம நினைக்கிறோமோ அது நமக்கு எளிதாக கிடைக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க, நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும். கனவு அப்படின்னா நம்ம இப்போ நமக்கு என்னென்ன கனவுலாம் நமக்கு தோணும், அதாவது நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் யோசிப்போம் இல்லையா, அந்த கனவு என்ன செய்யணும்? உண்மை ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கைவசமாவது விரைவில், அந்த நம்ம நினைக்கிற கனவு சீக்கிரம் நமக்கு கிடைக்கணும். அதுதான் கைவசமாவது விரைவில். விரைவில் அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். தனமும் இன்பமும் வேண்டும். தனம் அப்படின்னா என்னப்பா? தனம் அப்படின்னா செல்வம். தனம் அப்படின்னா என்னது? செல்வம். தனமும் இன்பமும் வேண்டும். தனம் செல்வமும் செல்வம் இருந்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்ல. அதான் தனம், செல்வமும் இருக்கணும், அது கூட இன்பமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாங்க. தரணியிலே பெருமை வேண்டும். தரணி அப்படின்னா என்னப்பா? தரணினா உலகம். தரணினா எனது உலகம். தரணியிலே பெருமை வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பெருமையாக இருக்கணும். இந்த பொண்ணா, அந்த பையனா, நல்ல பிள்ளைங்க, நல்லா பேசுவாங்க, நல்லதை தான் நினைப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பெருமையாக மற்ற பெரியவங்க என்ன செய்யணும்? பேசணும். இந்த உலகத்தில் நம்மளை பெருமையாக பேசுகிறபடியாக நம்ம நடந்துக்கணும். அதான் தரணியிலே பெருமை வேண்டும்னு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. மறுபடியும் அந்த பாட்டை ஒரு தடவை பார்க்கலாமா?
மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். அறிஞ்சு சொற்பொருள் இருக்கு இல்லையா, வாக்கு சொல், மெய்ப்பட உண்மையாக, மெய்ப்பட உண்மையாக, தனம் செல்வம், தனம் செல்வம், தரணி உலகம், தரணி உலகம். இதெல்லாம் வீட்டில் ரெண்டு தடவை எழுதி பாருங்கள். ஆசிரியர் குறிப்பையும் ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. நன்றி.